ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று சித்திரை மாதம் தேய்பிரை சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய வருத்தினி ஏகாதேசி. கட்டுக்கட்டாக பணம் உங்களை தேடி வர பெருமாளை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் இன்று இரவு 7 மணிக்குள் சொல்லிவிடுங்கள், போதும், அதிசயம் நடக்கும் வந்து பாருங்க. சித்திரை மாதம் அப்படின்றது பலவிதமான மங்கள காரியங்களை செய்வதற்கு ஏற்ற மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அதில் இன்றைய தினம் சித்திரை மாதத்தோட தேய்பிரை ஏகாதேசியானது சனிக்கிழமையோடு கூடி வந்திருக்கு. பொதுவாகவே சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு நமக்கு அதிக பலன்களை வந்து தரக்கூடியது. இன்றைய தினம் சனிக்கிழமையோடு கூடி வந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை மாத தேய்பிரை ஏகாதேசிக்கு வருத்தினி ஏகாதேசி அப்படின்னு வந்துட்டு பெயர் இருக்கு. ஒவ்வொரு ஏகாதேசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பெயரும் வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு விதமான புராண கதையும் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஏகாதேசி விரதத்துக்கான பலன்களும் வேறுபட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதத்திலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ஏகாதேசிகள் வந்துட்டு வரும். வளர்பிறை ஏகாதேசி, தேய்பிறை ஏகாதேசி. இந்த வளர்பிறை தேய்பிறை ஏகாதேசியானது அம்மாவாசை பௌர்ணமியை அடிப்படையில் வைத்து வரக்கூடியது. அந்த வகையில் இன்றைய தினம் சித்திரை மாதத்தோட தேய்பிறை ஏகாதேசி. இந்த ஏகாதேசி மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்ததாக வந்து சொல்லப்படுது. 1000 ஆண்டுகள் தவம் செய்த பலனை தரக்கூடியது தான் இந்த ஏகாதேசி. ஏற்கனவே நம்ம இந்த ஏகாதேசி விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு முழு விவரம் வந்து கொடுத்துட்டோம். இந்த பதிவை வந்து பொறுத்த வரைக்கும் நாம் இந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் வந்து சொல்லியிருக்கோம். இந்த விசேஷமான நாளில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை குடும்பத்தோடு சேர்ந்து நாம் உச்சரிக்கிறது மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை வந்து நிலவும், அமைதி நிலவும், சந்தோஷம் நிலவும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. விஷ்ணுவும் மகாலட்சுமியும் எப்படிப்பட்ட தம்பதி இருந்தோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வார்கள் அப்படின்றது ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன மந்திரம் இந்த நாளில் வந்து சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சோகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏகாதேசி விரதம் கடைபிடிப்பவர்கள், கடைபிடிக்காதவர்கள் அப்படின்னு யார் வேணும்னாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். இந்த மந்திரத்தை இன்று மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் திருமாலுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு நெய்விளக்கு வந்து ஏற்றி வைத்துட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வந்து இறைவனுக்கு வந்து படையலாக வந்து வச்சுட்டு குடும்பத்தோடு சேர்ந்து மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கணும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மகாவிஷ்ணுவோட அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சக்கரதாரியே நமக. ஓம் சக்கரதாரியே நமக. ஓம் சக்கரதாரியே நமக. கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து இந்த மந்திரத்தை 108 முறை மகாவிஷ்ணுவை நினைத்து நீங்கள் வந்து உச்சரிக்கணும். கட்டாயமாக உங்களுடைய குடும்பம் சுபிட்சம் பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. இந்த மந்திரத்தை காலை நேரத்தில் நாம் செய்கிறது மிகவுமே வந்து சிறப்பு. அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் இன்று மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை செய்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம். பூஜையை வந்து முடிச்சுட்டு வீட்டிலிருந்து வெளியில் வந்து ஆகாயத்தை ஒருமுறை வந்து உற்று நோக்கி மனதார 2 கைகளையும் வந்து கூப்பி மகாவிஷ்ணுவை மனதார வந்து நினைச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கையை வைத்து நீங்கள் பெருமாளுக்கிட்ட வந்து வேண்டுதல் வந்து வைங்க. கூடிய விரைவில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. இந்த ஒரு மந்திரத்தை வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஏகாதேசி மட்டுமின்றி வரக்கூடிய அனைத்து ஏகாதேசியிலும், அதாவது வளர்பிறை ஏகாதேசியாக இருக்கட்டும், தேய்பிறை ஏகாதேசியாக இருக்கட்டும், வரக்கூடிய அனைத்து மாதத்தில் இருக்கக்கூடிய ஏகாதேசியிலையுமே இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமானாலும் அது வந்து தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக மாறும். குறிப்பாக வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இன்றைய தினத்தை வந்து தவற விடாதீங்க. கடன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து பாருங்கள். அதாவது மாதத்தில் 2 முறை மட்டும்தான் ஏகாதேசி தினத்தில் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்க போகிறீங்க. ஆனால் இதற்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. முடிந்தவர்கள் புதன்கிழமை, அதுக்கப்புறமா வந்து சனிக்கிழமையும் நாம் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம். ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க, ஆனால் இதனுடைய பலன் வந்து 1000 மடங்கு பலனை வந்து தரும். அதுவும் இந்த சித்திரை மாதம் ஏகாதேசியானது நமக்கு 1000 ஆண்டுகள் தவம் இருந்த பலனை தரக்கூடிய ஒரு
ஏகாதேசி. சிவபெருமானுக்கே விமோச்சனம் கொடுத்த ஏகாதேசி விரதம் தான் இந்த வருத்தினி ஏகாதேசி. அதனால இந்த நாளை தவற விடாம இன்றைய தினம் இந்த மந்திர உச்சாடனத்தை வந்து தொடங்கி பெருமாளை நினைத்து உங்களுடைய கஷ்டங்களை பெருமாளோட பாதத்துல வந்து இறக்கி வச்சிருங்க. நிச்சயமா பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் உங்களை வந்து கண்ணோக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாகவும் கோடீஸ்வர யோகம் நிறைந்த வாழ்க்கையாகவும் மாற்றுவார்கள் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. நிச்சயம் உங்களுக்கு பெருமாளின் பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். உங்களால் யாராவது ஒருத்தர் பலனடைந்தாலும் அந்த புண்ணியம் அனைத்தும் உங்களுக்கே வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.